முப்பதாம் நாள் தேவ மாதாவுக்கு செலுத்த வேண்டிய பக்தி வணக்கத்தின் நிலைமையின் பேரில். முதலாவது, இந்த நிலைமையின் அவசரம். இரண்டாவது, அதற்கு விக்கினம். மூன்றாவது, அதற்கு செய்ய வேண்டியவைகள். முதலாவது, கப்பல் ஒட்டுபவன் தான் மேற்கொள்ளும் பிரயாசிக்கு பின்வாங்காமல் கரை சேர்ந்த பின்பு மாத்திரமே இலை பாறுகிறதைப் போலவும், போர் செய்பவன் கலங்காது தன் எதிரிகளை வென்று வெற்றி அடைவதைப் போலவும், விவசாயம் செய்பவன் சகல வேலைகளுக்கும் பின்வாங்காமல் அறுப்பு காலத்தில் தேடின தானியத்தை அடைவது போலவும், தேவ மாதாவின் பேரில் பக்தியுள்ளவன் தான் கொண்ட பக்தி வணக்கத்தில் மரணம் மட்டும் நிலை கொண்டால் மாத்திரமே அதனுடைய ஞான பிரயோசனம் எல்லாவற்றையும் அடைவான் என்பது குன்றாத சத்தியமாம். அதை பற்றி புனித லிகோரியுஸ் என்பவர் எழுதி வைத்ததாவது, பரிசுத்த கன்னிகையே, உம்மை நேசித்து மன்றாடி இடைவிடாது உமக்கு ஊழியம் செய்பவனாக இரட்சணியத்தை அடைவேன் என்பது நிச்சயமாம். ஆனால் சில வேளை உம்மை மறந்து உம்முடைய திரு ஊழியத்தை கை நெகிழ்வேனோ என அஞ்சுகிறேன். அதெப்படி எனில், எத்தனையோ பேர் தங்களை தேவ மாதாவுக்கு ஒப்பு கொடுத்து சுகிர்த ஜபங்களை ஜெபிக்கவும் நட்கிரிகைகளை செய்யவும் பரமநாயகிக்கு தோத்திரமாக சுத்த போசனம் ஒரு சந்தி அனுசரிக்கவும் பழகிய பின்வாங்கி எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இந்த பரமநாயகியின் பேரில் அசட்டை உள்ளவளாய் ஆனார்கள். அவர்கள் இந்த நிர்வாகிய அந்தஸ்திலே விழுந்த பிறகு அவர்களை தேவ மாதா நேசத்தோடு காப்பாற்றி அவர்கள் கெட்டு போகாதவாறு கிருபை செய்வாளென நிச்சயமாக சொல்ல முடியுமா? உங்களுக்கு பயங்கரமான பொல்லாப்பு வருமோ என்று பயந்து உறுதியோடு தேவ மாதாவுக்கு செய்யும் ஊழியத்தில் பிரமாணிக்கமாய் நடக்க கடைவீர்கள். இரண்டாவது, இந்த நிலைமைக்கு முதல் மிக்கினம் உங்களுடைய உறுதியின்மையையும் தைரிய குறைவுமாகும். உங்கள் இருதயத்தில் ஞான சந்தோஷமும் தேவ சிநேகத்தின் இன்பமும் இருக்கும் மட்டும் மிகுந்த சுறுசுறுப்போடும் கவனத்தோடும் செய்ய வேண்டியதெல்லாம் செலுத்தி கொண்டு வருவீர்கள். ஆனால் இங்கு ஞான விருப்பமும் சுகிர்த சந்தோஷமும் குறையுமானால் அத்தோடு உங்களுடைய இருதய சுறுசுறுப்பும் மாறிப்போவது மட்டுமன்றி நீங்கள் தேவ மாதாவை பற்றி தொடங்கின நற்கிரியை எல்லாம் விட்டுவிடுவீர்கள். இந்த பொல்லாப்பு உங்களுக்கு நேரா வண்ணம் நீங்கள் தேவதாய்க்கு செய்ய வேண்டும் என்று வாக்களித்த ஜபங்களையாவது நற்கிரியைகளையாவது என்ன விக்கினங்கள் நேரிட்டாலும் விடாமல் குறைக்காமல் இருக்க கடவீர்களாக. இரண்டாம் விக்கினம் பசாசினுடைய கொடுமையாகும். அதெப்படி என்றால், தேவ மாதாவின் மூலமாக எண்ணிக்கை இல்லாத ஜனங்கள் நரகத்திற்கு தப்பி மோட்சத்திற்கு சேருகிறார்கள் என்றும், அநேகம் பாவிகள் மனந்திரும்பி பாவத்தை விடுகிறார்கள் என்றும், தேவ வரங்கள் இவ்வுலகத்திற்கு வெள்ளம் போர் வருகிறதென்றும் பசாசு அறிந்து அந்த பரம நாயகியின் பேரில் வைத்த பக்தி வணக்கத்தை சகல மனிதர்களிடத்தில் நின்றும் அழிக்க பிரயாசைப்படும். ஆகையால் அந்த பசாசின் சோதனைகளுக்கு இடம் கொடாமலும் அது சொல்லும் பொய்யான நியாயங்களை கேளாமலும் பின்வாங்காமலும் நடக்க கடவீர்கள். மூன்றாவது, தேவ மாதாவே தோத்தரிக்க வேண்டிய பக்தி வணக்கத்தில் நிலை கொள்ளும்படியாய் அந்த பரம நாயகியினுடைய மகத்துவத்தையும் மேன்மையான குணங்களையும் தியானித்து அன்னையால் கொடுக்கப்படுகிற எண்ணிறந்த உபகாரங்களையும் நினைவுபடுத்தி நமக்கு மெய்யான தாயாகிய தேவத்தாய் நம்மீது கொண்டுள்ள அளவு கடந்த நேசத்தை ஆராய்ந்து நினைக்க வேண்டியதும் அல்லாமல் தம்முடைய ஊழியத்தில் நமக்கு உறுதியையும் நிலைமையையும் கொடுக்கும்படியாக அடிக்கடி மன்றாட கடவோம். தினம்தோறும் நன்றியறிந்த மனதோடு வாழ்த்தி புகழ்ந்து வேண்டிக் கொள்ளாதிருப்போமே ஆனால் மதிக்கெட்டு புத்தி மயங்கி அதிக ஆபத்துக்குள்ளோவோம் என்றோ. ஆகையால் ஒவ்வொரு நாளும் பின்வாங்காத சுறுசுறுப்போடு அன்னைக்கு ஸ்தோத்திரம் சொல்லவும் அன்னையின் விசேஷ உதவியை இறந்து மன்றாடவும் நட்கிரிகைகளை கண்டு அதன்படி நடக்கவும் கடவோம். ஜெபம். கிருபையுடைத்தான தாயாரே, இஷ்ட பிரசாதத்தினால் நிறைந்தவளே, என் நிலையற்ற தன்மையையும் உறுதியின்மையையும் அறிந்திருக்கிறீரே. நீர் என்னை கைவிட்டு விழுவீராகில் உம்மை இழந்து போவேன். ஆகையால் நான் உம்மை இழந்து போகாதபடிக்கு என்னை கைத்தூக்கி காப்பாற்றியரிடும். என்னை உமது அடைக்கலத்தில் வைத்து உமது பிரமாணிக்கமுள்ள ஊழியர்களில் என்னையும் ஒருவராக தற்காத்திரடும். நான் தவறி விழுவேனாகில் என்னை கைத்தூக்கியரிடும்.
நான் தவறிப்போவேனாகில் எனக்கு உமது நல்ல வழியை காட்டீரலும். என் ஆத்துமத்தின் சத்துருக்களோடு போர் தொடுப்பேனாகில் அவைகளை நான் வெல்லும் பொருட்டு எனக்கு உமது உதவியை நல்கீரலும். நான் பலவீனமாயிருப்பேனாகில் என்னை உறுதிப்படுத்தும். இவ்வுலக சமுத்திரத்தில் மோசம் போகிறதா இருப்பேனாகில் என்னை துறை சேர பண்ணும். நான் நோயிற்றிருப்பேனாகில் என்னை குணப்படுத்தும். கடைசியில் என் மரண வேளையில் என் ஆத்துமத்தை கையேற்று மூச்ச பேரின்ப ராஜ்யத்தை அடைய செய்யும் தாயே. இன்றைய நாளில் அடிக்கடி சொல்ல வேண்டிய சுகிர்த ஜபமாவது, தேவ மாதாவின் அடைக்கலத்தை தேடியவர் சுகிர்தத்தை பெறாமல் இருப்பவர்கள் உண்டு.